ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஆந்திரா ஸ்டைல் ஆலம் சட்னி காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை இஞ்சி சட்னின்னு சொல்லுவாங்க தமிழில். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடித்து வர்றப்ப 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 துண்டு இஞ்சியை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். 1 சின்ன கப்பில் பொரிக்கடல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். 1 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி எண்ணெயில் நல்லா வதங்கணும். நம்ம இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 சின்ன துண்டு லெமன் சைஸ் அளவு எடுத்து புளி சேர்த்துக்கிறேன் நான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இப்போது கொஞ்சமாக வெல்லம் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் வேணாம், நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன்னா அவங்க 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சட்னி வரமிளகாய் சேர்க்கும் போது இன்னும் ரொம்பவே காரமாக இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுக்காக அப்படின்னா, வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக லைட்டாக மேஷ் ஆகணும். 10 நிமிஷம் கழித்து இந்த சட்னி பார்ப்போம். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் சட்னியோட கலர் பாருங்கள், எம்மியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல காரசாரமான ஆலம் சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு அந்த கிரேவியில். இஞ்சி கூட நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். கிரேவி நல்லா ஆறிடுச்சு. இதை நான் 1 மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். அரைச்சி எடுத்த சட்னியை நான் 1 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் ஆலம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஜஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக 1 கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெடிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணி அப்படியே நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.